ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு க்ரீன் ஸ்பெஷல் ரெசிபி இந்த கீரைக்கு பேர் வந்து கலர்ட் க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கீரை கொலஸ்ட்ராலை லோ பண்ணும் அதேமாதிரி நிறையா விட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் இதில் நிறையா இருக்குது அயனும் இருக்குது இந்த கீரையை வந்து யூஎஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்பிக்யூ பண்ணும்போது ஸ்டீம் பண்ணி சைடில் வச்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா சேலட் மாதிரியும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட முருங்கைக்கீரை மாதிரியே ஒரு டேஸ்ட் வருங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த காலட் கிரீன்ஸை எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன பொடி பீசஸாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் மூணு வர மிளகா கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுக்கலாம் கடைசியாக சேர்க்குறதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த காலர் கிரீன்ஸ் பார்த்தீங்கன்னா இலை அப்புறம் பெரிய தண்டாக இருக்கும் அந்த தண்டை நம்ம சேர்க்க மாட்டோம் தண்டை கட் பண்ணி எடுத்துருவோம் வெறும் இலையை மட்டும்தான் வைப்போம் சரிங்களா அப்படி தான் இதை கட் பண்ணணும் சரி இப்போ வாங்க காலர் கிரீன்ஸ் பொரியல் செய்யலாம் இப்போ முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வதக்க போகிறோம் இப்போது வெங்காயம் நிறமாறுற வரைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பொடி அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை இந்த வரமிளகாவில் வர்ற காரமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த கலர்ட் கிரீன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நம்ம முருங்கைக்கீரை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படியோ அதே மாதிரி கிட்டத்தட்ட முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் உங்களுக்கு இதில் வரும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கலர்ட் கிரீன்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கீரை மாதிரியும் தான் இது ஆனால் என்னென்னா இதோடைய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம கீரை எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது திக்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி நிறைய எல்லாம் தண்ணி சேர்க்க தேவையில்ல கீரையிலேயே எப்பயும் தண்ணி நமக்கு இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம முதல்ல மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது குக் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மூடி வச்சுருங்க அப்பப்போ ஸ்டெர் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியே இந்த கீரைக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கீரையை வந்து நீங்கள் அப்படியே பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லைனா ரைஸ் கூட வச்சும் சாப்பிட்லாம் ரைஸில் வந்து பிணஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கீரை வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு கீரை ஃபஸ்ட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு கீரை வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இதுக்கு நான் கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் எப்பயுமே கீரை வந்து இந்த கீரைனாலும் சரி மற்ற கீரைனாலும் சரி கீரை வெந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேருங்க ஏன்னா முதல்லே சேர்த்திங்கன்னா அதோடய அளவு நிறையா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுக்காக உப்பை வந்து எப்பயுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்துட்டோம் இப்போ திருப்பி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம துருவி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் பூ அதை வந்து சேர்த்துடலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் பூவை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் விடுங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு வந்து ரொம்ப நேரம்லாம் அவசியம் இல்லை நீங்கள் மூடி வைக்கணுன்ட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய காலர்ட் கிரீன்ஸ் பொரியல் ரெடி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பொரியல் வந்து நீங்கள் ரைஸ்க்கு அப்படியே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான கீரை அதை விட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த கீரை பொரியல் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்க பாருங்கள் நீங்களே பாருங்களேன் அந்த கீரையோடைய டெக்ஸ்சர் பாருங்கள் அதாவது திக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூ எல்லாம் சேர்த்ததெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு தெரியும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஹாவ் அ கிரேட் டே